வந்து இது எதுக்காக குலதெய்வத்தை வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து நன்னாக்கா வந்து சனிக்கேது அப்படின்றது வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து சேர்ந்துருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன லக்னம் அப்படின்றது வந்து குரு அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கிறோம். இப்போ வந்து உங்களுடைய லக்னம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்குது. சனி பகவான் அப்படின்றது வந்து கேது வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ சனி கூட கேது சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் சனி அப்படின்றது வந்து ஒரு பெருமாளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி வந்து கேது பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெருமாளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான். அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து சந்திரன் ராகு குரு இந்த மூன்று கிரகம் இருக்கிறதுனால இப்போது 1, 2, 3, 4 ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடத்துக்குரிய ஒரு கிரகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சூரியன், நாலாம் இடத்துக்குரிய கிரகம் எது பார்த்திங்கன்னா சந்திரன். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய சந்திரன் நாலாம் இடத்துக்குரிய சந்திரன் அப்படி பார்க்கும்போது ராகு குரு சந்திரன் இருக்கிறதுனால சனி கேது அப்படின்றது இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து பெருமாள் தான் உங்களை குலதெய்வமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்துட்டுனாக்கா நின்ற கோல பெருமாளாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லலாம். எப்படி நின்ற கோலம் எப்படி அந்த பெருமாள்னு சொல்கிறீங்க? அதான் வந்து சனி பகவான் வந்து சுக்கரனோட வீட்டில் உட்காந்துருக்கு, கேது பகவான் அப்படின்றது கூடவே இருக்குது. அது வந்து ஆதிசேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து என்னென்னா ஆதிசேஷன் அப்படின்றது வந்து விஷ்ணு சம்மந்தப்பட்ட இருக்கிறதுனால இது பெருமாள் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். நின்ற கோலம் அப்படின்றது வந்து சைன கோலம் அப்படின்றது வந்து அது வந்து காற்று ராசியில் தான் உட்காந்துருக்குது. இதே நில ராசியில் இருந்தால் படுத்துட்ருக்கோம். அதே காற்று ராசியில் இருக்கிறதுனால வந்து நின்ற கோலம் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சயன கோலம்னாலே வந்துட்டு இப்போ ரிஷபம் இந்த மாதிரி இடத்துல இருந்ததுன்னா அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. நேர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் பதிவு பண்ணுங்க, கால் பண்ணியும் கேட்கலாம். சரி, இப்போ வந்துட்டு எனக்கா வந்து அடுத்தது என்ன கேள்வி இருக்கேன்? இப்போ வந்துட்டு எனக்கா வந்து ஒரு குலதெய்வம் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து டேட்டா பர்த் இல்லைன்னா நம்பர் சொல்ல சொல்லுங்க. 20/11/80 5:31 AM டேட் ஆஃப் பர்த் வந்து 6/15 AM ஆத்தூர், நம்பர் வந்து 66. ஓகே, இவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லக்னம் கொடுத்துருக்குறாங்க. இந்த லக்னம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 1, 2, 3, 4 இடம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்ச குலதெய்வம் தெரியாத குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது வந்து 4 இடத்துல வந்து கேது பகவான் இருக்குது, 5 இந்த இடத்துல உட்காந்துக்கிறார். அப்போ வந்து புதன் சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு ஆண் தெய்வமும் ஒரு பெண் தெய்வமும் இவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே புதன் சுக்கரன் வந்து உக்காந்துதுன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெருமாளுடைய அமைப்பில் தான் வந்துட்டு வந்திருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுவும் பெருமாளுடைய அமைப்பு தான். ஏன்னா 4 இடத்துல வந்து கேது பகவானும் அதே மாதிரி வந்து புதன் சுக்கரன் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து விருச்சிகத்தில் இருக்கிறதுனால ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் இருக்குது அப்படின்னா ஒரு மகாலட்சுமி கடம் பொருந்திய ஒரு தெய்வமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கய்யா. இது புதன் சுக்கரன் தான் அப்படி சொன்னீங்களா? ஆமாம், புதன் சுக்கரன். இப்போ அது மாதிரி வேறு கிரகங்கள் இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது? இப்போ வந்துட்டு என்னக்கா வந்து செவ்வாயும் அதே மாதிரி சுக்கரனும் இருந்ததுனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சுக்கரன் இருந்தாலும் மகாலட்சுமியினுடைய அமைப்பு தான். அதே மாதிரி வந்து புதன் சுக்கரன் அப்படின்னாலும் வந்துட்டு விஷ்ணு மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட அமைப்பு தான் வரும். அதே மாதிரி வந்து சனி பகவான் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து காவல் தெய்வம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதே மாதிரி வந்து சனியும் சூரியனும் ஒன்றா சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் இருதரப்பட்ட ஒரு குலதெய்வமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து இருதரப்பட்ட வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு சிவன் சம்மந்தப்பட்டதும் ஒரு விஷ்ணு சம்மந்தப்பட்டதும் ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கேள்விக்கும் நான் உங்களுக்கு நான் வந்து பதில் அப்படின்றத நான் கொடுக்குறேன். குலதெய்வம் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு முக்கியமாக வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோச்சாரத்தை போடணும்.
அந்த கோச்சாரத்தை போட்டுட்டு நாம் வந்து என்னாக்கா ஒரு நம்பர் அப்படின்றத வந்து நாம் நூற்றுக்குள்ளே ஒரு நம்பர் அப்படின்றத வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அதை தேர்ந்தெடுத்துட்டு யார் என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அதை நாம் என்ன பண்ணணும், பத்தால் வந்து பெருக்கி அதை வந்து என்னாக்கா வந்து ஏழால் வந்து வகுத்து அது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கோச்சாரத்தை போட்டுட்டு லக்னத்தை வந்துட்டு போடணும். ஓகேங்களா? அது என்ன நம்பர் வருது அப்படின்னா, இப்போ வந்து ஒன்று அப்படின்னா சூரியன், ரெண்டுன்னா சந்திரன், செவ்வாய் அப்படின்றது மூணு, புதன் அப்படின்னா நாலு, அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா குரு அப்படின்னா அஞ்சு, சுக்கரன் அப்படின்னா ஆறு, சனி அப்படின்னா ஏழு, ஜீரோ அப்படின்னு வரும் அதுவும் ஏழு தான். இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஆப் இருக்குது. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறது அப்படின்றது சில பேருக்கு வந்து கணக்கு வந்து வாயிலே போட்டுருவாங்க, ஆனால் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது முறை அப்படின்றது வந்து நம்பர் ஒன் ப்ராசஸ் இது தான். அடுத்தது குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா அப்படின்றத கேட்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னா, இப்போ சனி மாந்தி அப்படின்றது இந்த இடத்துல உட்காந்துச்சு. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கடக லக்னக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இப்போ வந்து நாலாம் இடம் என்பது தெரியாத குலதெய்வம்னு சொல்லியிருக்கேன், அதை மறந்துடாதீங்க. தெரிஞ்ச குலதெய்வம் அப்படின்றது ஐந்தாம் இடம்னு வைப்பேன். இப்போ பாருங்கள் வந்து இந்த தெரிஞ்ச குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து செவ்வாயினுடைய வீடு. இது ஓகே. இந்த செவ்வாய் வந்து இங்கே போய் உட்காந்துருக்கிறதுனால இது என்ன ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். அப்போ இந்த விருச்சிக ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சதுனால இவங்களுக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தபடியாக நம்ம வந்து இப்போ ஐந்துக்குரியவன் செவ்வாய் வீடுலையே அந்த செவ்வாய் ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கு குலதெய்வம் இல்லை, குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன்று. அடுத்தது வந்து லக்னத்திற்கு வந்து எட்டாம் இடத்துல போய் சனி மாந்தி உட்காந்துச்சு. இப்போ சனி பகவானுடைய இந்த லக்னத்தையோ இல்லை இந்த செவ்வாயையோ சனி பகவான் பார்த்தா மட்டும்தான் குலதெய்வம். அப்போ சனி லக்னத்தையும் பார்க்கல, சனி வந்து செவ்வாயும் பார்க்கல அப்படின்னா நமக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது ப்ராசஸ். அடுத்தது மூணாவது ப்ராசஸ் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கிரக காம்பினேஷன் அப்படின்றது இருக்குது. இப்போது சந்திரன் கூட சூரியன் சேர்ந்தா என்ன பலன், சூரியனோட ராகு சேர்ந்தா என்ன பலன், ராகுவோடு புதன் சேர்ந்தா என்ன பலன், கேதுவோடு சந்திரன் சேர்ந்தா என்ன பலன், இந்த மாதிரி வந்து கிரக சேர்க்கை அப்படின்ற வந்து ஒரு பலன் இருக்குது. அப்போது ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு வந்து பலன் தர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக காம்பினேஷனுடைய யுக்தி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லக்னத்துக்கு நான்காம் இடம் என்னன்றது பார்க்கணும்ல, லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் என்ன பார்க்கணுன்றது இல்லை, ஆனால் அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு ஒருவன் சூரியன் செவ்வாய் உட்காந்துக்கிறேன்னா சூரியன் அப்படின்றது யார், ஒரு சிவனை குறிக்கக்கூடியது. செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண் கிரக வீடு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து செவ்வாய் அப்போ வந்து சூரியனும் செவ்வாய் இருக்கிறதுனால இவன் இந்த ஜாதக இந்த லக்னத்திற்கு வந்து குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாளாகவும் ஒரு சிவனாகவும் ரெண்டுமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுவே வந்துட்டு இந்த செவ்வாயாக இருந்தால் ஆண் வீடு. அப்போ ஆணும் இப்போ வந்து ஆண் கிரகமும் ஒரு பெண் கிரகமும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அது வந்துட்டு என்னாக்கா அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ வந்து சூரியன் அப்படின்றத இந்த இடத்துல இருக்குது, செவ்வாய் அப்படின்றத வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு என்னாக்கா ஒன்று. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்கும் முறை சொல்லியாச்சு. ஒரு ஜாதகத்தில் வந்து குலதெய்வத்துடைய நிலைமை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது சனி மாந்தி அப்படின்றது நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிம்ம லக்னம் போடுவோம். இப்போ எனக்கு வந்து குலதெய்வத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து தெரிஞ்ச குலதெய்வமே போடுவோம். ஓகேங்களா? இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது குருவனுடைய வீடு. இந்த குரு அப்படின்றது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இந்த குரு இப்போ வந்து இங்கே இருக்காரு, ஆனால் வக்ரத்தில் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்ச. வக்ரம்னா என்ன? கோபம். அப்போது என்னோட குலதெய்வம் கோபமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அப்போ எனக்கு நல்லது பண்ணாதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஓகேங்களா? பண்ணாது. அப்போது லக்னத்திற்கு வந்த ஐந்தாம் இடத்தை வந்துட்டுனாக்கா வந்து குரு பகவானோட வீடு இருக்கிறதுனால
குரு பகவான் வந்துட்டு அங்கே இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை. பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மாந்தியோடு சேர்ந்து இந்த மூன்றாம் பார்வையாக இவரை பார்க்கறதுனால குலதெய்வ அனுகிரகம் நமக்கு வந்து சுத்தமாக இல்லைங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி எப்போ செட் ஆகும் அப்படின்னு கேட்டால் இப்போ வரக்கூடிய 30/12/2023 இது வந்து குரு அப்படின்றது சரியாயிட்டார் அப்படின்னா குலதெய்வம் தன்னால் வந்து சரியாயிட போகுது, கவலைப்படாதீங்க அப்படின்றத வந்து சொல்லணும். ஓகேங்களா? இது இப்போது எப்போவுமே வந்து ஒரு குலதெய்வம் வக்ரகிருதியில் இருக்குது அப்படின்னா அது வக்ரம் முடிஞ்சு இப்போ என்கிட்ட கேட்குறீங்க. இப்போ நான் சொல்கிறேன் 30ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஓ நல்லாயிடுமா ஓகே சந்தோஷம் அப்படின்னு போயிடக்கூடாது. அந்த வக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா அந்த குலதெய்வத்திற்கு நாம் வந்து குலதெய்வ சாந்தி ஹோமம் வீட்டில் பண்ணி அதுக்கு வந்து நல்லாக்கா நமக்கு வந்து என்ன அதுக்கு உண்டான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அதுக்கு வந்து நல்லா சிறப்பாக வந்துட்டு ஒரு பூஜையை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டுனா அது வந்து உங்களுக்கு நல்லபடியான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அப்போது ஒரு உடம்பு சரியில்லை அதுவாக சரியாயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த அது குலதெய்வம் இப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி எதுக்கோ செலவு பண்ணுறாங்க, ஆனால் குலதெய்வத்தை கட்டு உடைக்கணுமா உடைக்க மாட்டாங்க, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க மாட்டாங்க. குலதெய்வம் வந்து என்ன நிலைமையில் இருக்குன்னு வந்துட்டு எங்களை மாதிரி இந்த ஜோதிடர்கள் சொன்னாலும் ஓ அப்படியா இருக்கா சரி நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி போய் அவங்களுக்கு உடலை சரி பண்ணி உடம்பை சரி பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய பாரம்பரியமான ஒரு குலதெய்வத்திற்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்குன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்கள். அதை ரிலீஸ் பண்ணாமல் வந்துட்டு விடக்கூடாது, புரியுதுங்களா? அதை மாதிரி ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட குடும்பம் நல்லாயிருக்கும். எனக்கு என்ன போச்சு அப்படின்னு விடக்கூடாது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, சின்னவனை கேட்டால் பைசா தரமாட்டான், பெரியவன் கேட்டால் பைசா தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அது வந்து தப்பு. எல்லாருமே பண்ணலன்னா கூட யார் காதுக்கு போச்சு சாமிக்கு தெரியும், ஏன்னா இவங்ககிட்ட சொன்னாக்கா என்ன பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்கன்னு தெரியும். அப்போ அவங்க தான் பிரசன்னம் பார்ப்பாங்க, அவங்க தான் அதுக்குண்டான முயற்சி எடுப்பாங்க. அவங்களே வந்து பிரசன்னத்தை பார்த்து காதால் கேட்டுட்டு இந்த காதால் கேட்டுட்டு இந்த காதால் விட்டுட்டு உக்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த சாமிக்கு வந்து கோபம் தான் அதிகமாகும். என்னடா இவனை வந்து நம்ம நினச்சி இவன் காதில் போட்டால் இவனும் அப்படியே விட்டுட்டானே அப்படின்ற கோபம் அதிக மேலோங்கி நம்மளோட குழந்தைகளையும் நம்மளோட குடும்பத்தையும் பாதிப்புக்குள்ளாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால் அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி தீர்வு பண்ணணுன்றதை வந்து கேட்டு தீர்வு பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் குலதெய்வம் கும்பிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்து ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னா சாத்தியமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இதற்கு வந்து நமக்கு வந்து இப்போ உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் கேட்குறேன், நீங்கள் நம்பர் சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அனுமானிப்பு, இப்படிப்பட்ட ஒரு குலதெய்வமாக தான் இருக்கும். இது ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், இது பெருமாள் குலதெய்வம், இவர் சிவன் குலதெய்வம், இது சக்தி குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அக்கிரூட்டாக நமக்கு வந்து இப்படித்தான் குலதெய்வம், இதனுடைய பேர் என்ன, இது என்ன ஊர் என்ன, இது எங்கே இருக்குது எனக்கு தெரியல அப்போனா வந்து என்ன பண்ணலாம், போய் சனீஸ்வரரை கும்பிடுங்க. சனீஸ்வரனை கும்பிட கும்பிட உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்துக்கிட்டே இருக்கும். இதற்காக நீங்கள் மண்டையை பிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு செலவு பண்ண முடியலையா, எனக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு எங்கிட்ட பணம் இல்லையா, கவலையே படாதீங்க. ஒவ்வொரு வாரமும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு அவல் பொறி கடலை நாட்டு சக்கரை சந்தனாதி தைலம் அதுக்கப்புறமா வந்து வன்னி எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க, உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் அதுவாக ஆக்டிவேஷன் ஆகிடும். அது எங்கே இருந்தாலும் அங்கேருந்து உங்களுக்கு அனுகிரகத்தை வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவார் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ உங்ககிட்ட ஒரு குலதெய்வத்தை வந்து வீட்டில் நிலைநிறுத்தி பண்ணக்கூடிய ஒரு பைசாவனுடைய பலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யலாம். சப்போஸ் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, உங்கள் குலதெய்வம் வந்து நல்லபடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமது மனைவி ஜாதகத்தில் குலதெய்வ அமைப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்றது வந்து நம்மளுடைய மனைவி ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா
இப்போ இந்த லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடம் அப்படின்றது மனைவி. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் அப்படின்றது நேராக இங்கே வரும். நம்மளோட குலதெய்வம் அப்படின்றது வந்து பதினோராம் இடம். அதாவது நல்லா கவனிங்க, இது ஏழாம் இடம் மனைவி, இதுலேருந்து வந்து ஏழாம் இடம் கணவன், இதுலேருந்து ஐந்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம். இப்போது இந்த இந்த வந்து நாங்கள் ஐந்தாம் இடத்துக்குரியவன் எங்கே போய் உட்காந்துக்கிறான்னா பன்னெண்டாம் இடத்துல, இது இந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துக்கிறான். அப்போ நாலாம் வீட்டில் வந்துட்டு உட்காந்துக்குன்னா நாலாம் வீடு என்ன சொல்லியிருக்க தெரியாத அப்படின்னு வச்சுக்கணும். இது நாலாம் இடத்துல நல்ல ஸ்தானத்தில் தான் நான் உட்காந்துருக்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு கிரகம் முன்னுக்கு நோக்கி போனால் நல்லது, இது பின்னுக்கு நோக்கி போய் உட்காந்துருக்குது. அப்போ வந்து இந்த இந்த ஜாதகத்துக்கு வந்து மனைவியினுடைய ஜாதகத்தில் வந்து எப்போ வந்து குலதெய்வம் பன்னெண்டில் போய் வந்து மறைஞ்சிருச்சோ அவங்க வந்து குலதெய்வம் வழிபட்டாங்கன்னா அந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்குத்தான் நம்ம வந்து சனீஸ்வரனை பிடிக்கணும். அப்போ வந்து என்னாக்கா, எப்போவுமே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண்ணுக்கு தெரியணும்னா உங்கள் வீட்டுக்காரருடைய லக்னம் என்னன்னு பாருங்கள், அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களுடைய லக்னத்திற்கு இப்போ பாருங்க பார்த்தா உங்களுடைய ஏழாம் இடம் ஆச்சா லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது வந்து கணக்கு இருக்குது. சரி, உங்களுடைய லக்னத்துக்கு எங்கே வரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு பதினோராம் இடம் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல வந்து ஒரு சுபகிரகம் இருக்கா பாபகிரகம் இருக்கா. சுபகிரகம்னா என்ன, குரு, சுக்கிரன், சந்திரன், புதன் இதெல்லாம் சுபகிரகம். அடுத்தது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இதெல்லாம் மாந்தி, இதெல்லாம் பாபகிரகம். அப்படி இதை உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது மனைவியை சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்துல நல்ல கிரகங்கள் உட்காரலன்னா நமக்கு குலதெய்வம் வழிபட்டால் நமக்கு நல்லது இல்லை. அப்போ அதை என்ன பண்ணணும், சனீஸ்வரனை போய் வணங்கணும். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து குலதெய்வத்தை வரவழைக்கிறதுக்கு உண்டான ஹோமத்தை பண்ணணும். அதே மாதிரி குலதெய்வம் வந்து ஏதோ பிரச்சனையில் இருக்குது அப்படின்றத நீங்களே உணர்ந்துக்கலாம். ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன் நான், ஓகேங்களா. உங்களோட ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்தை பாருங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாபகிரகம் இருக்கா, ஐயோ நம்ம குலதெய்வம் பிரச்சனையில் இருக்குது, அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் வந்து குலதெய்வம் செட் ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, இப்போது ஒரு அண்ணன் தம்பி அப்படின்றவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போது ஒரு அண்ணன் தம்பி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு குலதெய்வத்தை வணங்கும் போது இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வேன் பிடிப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அபிஷேகம், ஒரே அர்ச்சனை, ஒரே பொங்கல் அப்படின்னு வைப்பாங்க. அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக மனைவி வந்த பிறகு, குழந்தைகள் வந்த பிறகு, குடும்பம் தனியான பிறகு அவங்கவுங்க தனித்தனியாக பொங்கல் வைக்கணும், அவங்கவுங்க தனித்தனியாக தேங்காய் பழம் பூவத்தில் பார்க்க வச்சு அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி அந்த குலதெய்வத்திற்கு வந்து நீங்கள் வந்துட்டனாக்கா வஸ்திரம்னா வஸ்திரம், புடவைன்னா புடவை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். அப்போது அவங்கவுங்க தனித்தனியாக போய் ஒரே குடும்பமாக போனாலும் அங்கே ஒவ்வொருத்தரும் அஞ்சு பானை வச்சு அஞ்சு தேங்காய் பழ செட்டு வாங்கி அஞ்சு பேரும் மாலை வாங்கி அஞ்சு பேரும் துணி வாங்கி அந்த அம்மனுக்கு வந்து கொடுத்து நீங்கள் வழிபட்டுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டுனாக்கா ஒரே அர்ச்சனை, ஒரே பொங்கல் அதோடு வந்துடுவாங்க. அப்போ வந்துட்டு என்ன, நீங்கள் ஷேரிங் பண்ணாலுமே வந்து நல்லதில்லைன்றது தான் என்னோடய கருத்து. ரெண்டாவது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுடைய லக்னத்திற்கு வந்து எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் மேஷத்தில் சனி பகவான் இருந்தா, அடுத்தது கடகத்தில் இருந்தா, சிம்மத்தில் இருந்தா, விருச்சிகத்தில் இருந்தா, இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தது அப்படின்னா சனி பகவான் இருந்ததுன்னா உங்களுக்கு குலதெய்வான கிரகம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் குலதெய்வத்துக்கு ஆக்டிவேஷன் பண்ணணும், அது டீஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்குமா சொல்லிட்டேன். அப்புறம் குலதெய்வம் கட்டு உடைக்கும் முறை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது